ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த பிஜிஎம் சாங்கை வச்சு நீங்கள் வீடியோ மேக் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கேப்கட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி அந்த வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ எப்படியும் ஆகும், ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதோட கேப்கட் அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டோம் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேப்கட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து விபிஎன் கனெக்ட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் யாராவது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து விபிஎன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நான் யூஸ் பண்ணுற விபிஎன் பார்த்தீங்கன்னா தர்பா விபிஎன் தான். இந்த விபிஎன் தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள ப்ளே ஸ்டோரில் போயிட்டீங்கன்னா அவ்வளோ நிறையா இருக்குது, அதில் ஒன்று செலக்ட் பண்ணி டவுன் முடியுங்க. நான் யூஸ் பண்ணுற தர்பா விபிஎன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேட்டை நீங்கள் டவுன் முடியுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து விபிஎன் வந்து கனெக்ட் பண்ணிங்க, நான் வந்து ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேப்பா, விபிஎன் வந்து ஓப்பன் பண்ணிங்க, அவ்வளோ இருக்கு. இதை பார்த்தோம்னா டேப் டேப் கனெக்ட்ன்றது, கனெக்ட் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகும் பேக்ரவுண்டு கேப்கட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தோன்னா இந்த நியூ ப்ராஜெக்ட் பற்றிங்களா, அந்த ப்ரெஸ்ஸிங் மேலே அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோ அது ஷோ ஆகும். நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர் வந்து ஆட் பண்ணிங்க, நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. டோட்டல் ஃபோட்டோ பார்த்தோன்னா ஒரு 36 ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணுறதுக்கு ஆட் கொடுத்துங்க. ஓகே, ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன ரேசிங் கொடுக்க போகிறோம்னா அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன் அது 5.8 அது கொடுத்துங்க, மொபைல் ஃபுல் ஸ்க்ரீனு. இதில் பார்த்தோன்னா ஃபோட்டோ டச் பண்ணி அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே, ஜூம் பண்ணிட்டு இந்தமாரி அடுத்த பிக்சர் ஆட் பண்ணிங்க, அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு சேம் தான் அப்படி ஜூம் பண்ணி டச் பண்ணி அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே, அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ இதுமாதிரி ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அப்படி ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே, இந்தமாதிரி ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இதில் பார்த்தோன்னா லாஸ்ட்டாக வாங்க, இந்த கேப் லோகோ இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. அந்த பர்னெஸ்ட்டாக பண்ணிங்க, நம்ம வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். இனியாகும் அந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க, இந்த சவுண்டுக்கு வந்துக்கலாம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எப்படி வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ண பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோ சாங்காக கொடுத்துட்றேன், அந்த வீடியோ சாங்கோட ஆடியோ மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துரும். ஸோ எப்படி ஆகும், அந்த வீடியோ இங்கே பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன் பண்ணிட்டு ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணுறதுக்கு அந்த ஆடியோ மட்டும் எப்படி வந்து பிரித்து கொடுத்து வந்து எப்படி ஆட் பண்ணோம், இந்த எக்ஸ்ட்ரா சவுண்டு ஃப்ரம் வீடியோ வந்து அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும், இதில் வந்து அந்த வீடியோ நீங்கள் வந்து அந்த வீடியோ சாங் வந்து ஆட் பண்ணிங்க, அந்த டவுன் பண்ணதை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுறதுக்கு அப்படி கீழே பார்த்தோன்னா இம்போர்ட் சவுண்டு ஒன்றில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதுக்கு அது ஆடியோ மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துரும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஆட் ஆகிடுவதுங்களா, அதை ப்ரெஸ்ஸாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதுக்கு வந்து ஆடியோ ஆட் ஆகிரும். ஆட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தா நாம் வந்து பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியும் போகும், ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா மேட்ச் கட்டுங்க இதில் கிளிக் பண்ணிங்க. இதில் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பீட் மேக் ஆட் ஆகிரும், ரொம்ப ஈஸியாக வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியும் போகும், ஃபஸ்ட்டு வந்து அந்த மேட்ச் கட்டுங்க இதில் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பீட் ஆட் ஆகிரும். எப்படி வந்து பீட் மேக் ஆட் பண்ணும்போதுனா இந்த ஆட்டோ ஜெனரேட்டுக்கு இதில் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து பீட் ஆட் ஆகிரும், நம்ம ஈஸியாக வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பீட் மேக் ஆட் ஆகிடுச்சு, அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து வீடியோ மேக் பண்ணிடலாம். ஓகே, இதில் பீட் மேக் டூ இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வந்தோன்னா மேட்ச் கேட்டுக்கு வந்து அது ரைசர் பண்ணி டிக் மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தோன்னா லைட்டாக ஜூம் பண்ணி கொடுத்துங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பீட் மார்க் வச்சுங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் ஒவ்வொரு ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அனிமேஷன் எஃபெக்ட் கூட ஆட் பண்ணோம்னா வீடியோ வந்து ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ எப்படியும் அப்போ ஃபஸ்ட்டு பீட் மார்க் வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்பிளிட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எக்ஸ்ட்ரா இருக்கும் அது, அது கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி டேட் கொடுத்துங்க. ஓகே, அதை முடிச்சுட்டு பீட் மார்க் வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் கொடுத்துங்க, கொடுத்த பிறகு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டேட் கொடுத்துங்க எக்ஸ்ட்ரா ஃபோட்டோவை. ஓகே, அதை முடிச்சுட்டு பீட் மார்க் வச்சுங்க, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்பிளிட் ஆப்ஷன் கொடுத்துங்க, கொடுத்த பிறகு எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டேட் கொடுத்துங்க. ஓகே, இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பீட் மார்க்லேயும் ஒவ்வொரு ஃபோட்டோ வச்சுட்டு
நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வந்து ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெண்டு முடிக்கும் ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஒவ்வொரு ஃபோட்டோ வந்து செட் பண்ணிச்சிங்க. ஓகே ஓகே, லாஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்கிப் கொடுத்து எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணுங்க. ஓகே அவ்வளோதான், ஸ்டார்டிங் வந்துங்க. ஓகே ஸ்டார்டிங் வந்த பிறகு நம்ம வந்து ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரி அப்படியே போகும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த அனிமேஷன் வந்துடலாம், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுறதுல பார்த்தோன்னா இன் அவுட் காம்பவுண்ட் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கொடுத்துங்க, ஆப்ஷனை இன் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இது என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோம்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த ராக் வெர்டிகல் வந்து இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க ஃபஸ்ட் எஃபெக்ட்டுக்கு. ஓகே கொடுத்த பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அந்த டியூரேஷனை. ஓகே கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் தான் இந்த சேம் எஃபெக்டை கொடுத்துங்க, இந்த ராக் வெர்டிகல் அந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே கொடுத்த பிறகு அந்த டியூரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு சேம் எஃபெக்ட் தான் இந்த ராக் வெர்டிகல் அந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு டூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஆட் பண்ணுற எல்லா ஃபோட்டோக்கும் வந்து டோட்டல் பார்த்தோம்னா இந்த 15 செகண்டு முடிக்கும் இந்த ராக் வெர்டிகல் இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே கிளிக் கொடுத்துங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த ராக் வெர்டிகல் அந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு அந்த டூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே இந்த மாதிரி இந்த 15 செகண்ட் முடிக்கும் ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இந்த சேம் எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே 15 செகண்ட் முடிக்கும் இந்த சேம் எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதை பார்த்தோன்னா இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோம்னா இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோம்னா இந்த ராக் ஹார்ஜினஸ் அதாவது இந்த ராக் வெர்டிகல் பக்கத்தில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கலாம், இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே கொடுத்த பிறகு டூர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே இந்த ஒரு ஃபோட்டோக்கு மட்டும் அது 15 செகண்ட் முடிஞ்சு அதுக்கு அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ண வந்து இந்த 16 செகண்டில் வந்து இந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோம்னா லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகே இந்த பஸ்ஸல் இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே டோர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த சேம் எஃபெக்ட் தான் அந்த பஸ்ஸல் அந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே மூணு ஃபோட்டோ மட்டும் இந்த சேம் எஃபெக்ட் கொடுத்துங்க. டோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த பஸ்ஸல் அந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. டோர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே டோர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஓகே அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிங்க. இதில் என்ன எஃபெக்ட் கொடுக்க போகிறோம்னா இந்த ஷேக் 1, ஷேக் 3, ஷேக் 2 இந்த மூணு எஃபெக்ட்டும் மாற்றி மாற்றி ரெண்டு முடிக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோக்கு வந்து ஒவ்வொரு எஃபெக்ட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே இப்போ வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஷேக் 1 கொடுத்துங்க. ஓகே டோர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேக் 2 கொடுத்துங்க எஃபெக்ட்டை. ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேக் 3 இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி டோர்ஷனை. ஓகே இந்த மாதிரி ரெண்டு முடிக்கும் ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இந்த ஷேக் எஃபெக்ட் கொடுத்துங்க. 1, 2, 3 இந்த மூணு எஃபெக்ட்டும் 1 by 1 மாற்றி மாற்றி கொடுத்துங்க. ஓகே ரெண்டு முடிக்கும் ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோக்கும் வந்து இந்த மூணு எஃபெக்ட் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துங்க. ஓகே இப்போ ஓகே கிளிக் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஆரோ பண்ண கிளிக் பண்ணிட்டு அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஓகே இதில் வந்து மூணு எஃபெக்டே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த மூணு எஃபெக்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஃபோட்டோக்கு வந்து எஃபெக்டும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வீடியோ மேக் பண்ணிடலாம். ஓகே ஓகே இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ணு பார்த்தோன்னா இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஆரோ மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கையில் சேவ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ, பை பை.